சொல்லி அவங்களே முடிவு பண்ணாங்க. ஆனா அத்தனை தவுடு பொடியாக்கி மட்டும் இல்ல, எத்தனை எம்எல்ஏக்கு இருக்கான பிரச்சனை இல்ல, ஆனா தனித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நம்ம நிக்கலையா, துணிச்சலாக 230 தொகுதியும் ஒரு லெட்டர் என்ன பார்த்தது அது போல்னஸ். இப்ப சொல்லணும் எல்லாரும் உங்க அம்மா இன்னைக்கு ஒத்துக்கிறாதால இன்னைக்கு உங்க அம்மா ஸ்டாப்பியா, இப்ப பார்க்கும்போது தெரியுது அம்மா பேரு இப்ப பேசுறாங்க. ஆனா துணிச்சலா 230 தொகுதி தனிச்சலின் போட்டி ஜெயிச்சிருப்போ. நீ திமுக எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்ட, எத்தனை வருஷம் கிட்ட, இப்போ 89 வந்திருக்க, காங்கிரஸ் போட்டி 99, நாங்க சொல்ற 100 வச்சு நிறுக்கிற போட்டு அதை டெய்லி போட்டு புரிஞ்சு எதையாவது பண்ணி ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கிறீங்க. யாராக இருந்தாலும் சரி, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியை ஏத்தம் போட்டு இறைக்க முடியாது. யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஆட்சியை அகற்ற முடியாது. ஏன்னா அம்மா அவர்கள் சாதாரணம் இல்லையா.